ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு சிறு ஜபம் செய்து இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்க இருக்கிறோம். எங்களை நேசிக்கின்ற அன்பான பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்னாகமம் 24:1 நீங்கள் படிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு விருப்பம் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் வேதத்திலே படிக்க முடிகிறது. இன்றைக்கி எத்தனையோ பேர்கள் ஆசீர்வதிக்கப்படாதபடி தடைகளோடும் அவிசுவாசத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனுக்குள் ஆசீர்வாதம் காணாத பட்சத்தில் அவன் கர்த்தரை மயப்படுத்தவே முடியாது. ஏன்? பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஏனென்றால் கர்த்தருக்கு பிரியமான காரியம் அங்கே நடக்கவில்லை என்று அர்த்தம். என்னாகும் 24:1 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களில் ஒன்றாகிய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இன்னொரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். அது என்னடான்னா, நம்மை ஆசீர்வதிக்கப்படும்படியாகத்தான் பிதாவானவர் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 3:26 நாம் படிக்கிறோம். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, பிதாவானவர் இயேசுவை அனுப்பின அந்த காரியம் நமக்குள் நிறைவேற்றப்படப்படாத பட்சத்தில், என் அன்புக்குரியவர்களே, நாம் பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும்போது 2 வகையான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இன்னொன்று இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள். நாம் இந்த 2 ஆசீர்வாதங்களாலும் நிரப்பப்பட வேண்டும். இதில் இந்த 2 வகையான ஆசீர்வாதங்களில் ஒன்றை உடையவர்களாக, ஒற்றை கண்ணை உடையவனாக நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. நாம் என் அன்புக்குள்ள 2 வகையான ஆசீர்வாதங்களை உடையவர்களாக இருக்கும்போது தான் அந்த ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ பேர் சாபத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ பேர்கள் கண்ணீர்களோடும் கவலையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் அநேகர் இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கூட வாழ்க்கையில் பார்க்க முடியாதபடி அநேக தடைகளாலும் கண்ணீரோடு கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. எத்தனை பேருக்கு கடன் பிரச்சனையால் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. என் அன்புக்குரியவர்களே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுடைய அளவுகள் என்னவென்றால், நாம் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு இருப்பது, நம்மளுடைய அருமையான விசுவாசத்தை கர்த்தருடைய அந்த சமூகத்திலே எடுத்து பயன்படுத்துவது. அது மாத்திரமல்ல, என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரிய, தேவன் சொல்லுகிறார், நாம் எவ்வளவுக்கு எவ்வளவாய் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அது மாத்திரமல்ல, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால் கூட நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அளக்கிற அளவுகள் என்னவென்றால், அந்த மெஷர்மெண்ட் என்னவென்றால், இந்த உலகத்திலே நாம் மேலோங்கி இருப்பது தான். ஆம், என் அன்புக்குரியவர்களே, பொருளாதாரத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அநேகருக்கு கொடுக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அநேக பேருக்கு நாம் உதவி செய்யும்படியாகத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு உன்னதமான நிலைமைக்கு நாம் வர வேண்டும். ஆனால் இன்னைக்கு ஒரு சில இடத்தில் பார்த்தோமானால் அவைக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, ஆனால் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் காணப்படுவதில்லை. சில பேர் எடுத்துக்கொண்டால் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் காணப்படுகிறது, பரலோகத்துக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் காணப்படுவதில்லை. என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் இன்று பேசுகிறார், உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் பரிபூர்ணமாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்களை இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களாலும் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார்.
மகளே மகனே நீ கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து நான் உயர்த்தப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் கண்டிராத அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து உன்னை மென்மேலும் உயர்த்தப் போகிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். அன்புக்குரியவர்களே, நீங்கள் அவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிக்கப்படும் போது முதலாவது உங்களை பார்த்து சந்தோஷப்படுகின்ற ஒருவர் இருப்பாரானால் அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படும் போது, ஒரு தேவ பிள்ளை ஆசீர்வதிக்கப்படும் போது கர்த்தர் தான் சந்தோஷம் முதலாவது சந்தோஷப்படுகிறவர். அப்படி இருக்க நீங்கள் ஏன் சாபத்திலே வாழ வேண்டும்? ஏன் நீங்கள் கடன் தொல்லைகளாலும் பணப்பிரச்சனால் நீங்கள் வாழ வேண்டும்? உங்களை கண்ணீரை துடைக்கின்ற தேவன், அற்புதத்தை செய்கின்ற தேவன், உங்களை ஆசீர்வதிக்கின்ற தேவன் உங்களோடு இருக்கையில், உங்களை நேசிக்கையில் நீங்கள் ஏன் பாவத்தில் வாழ வேண்டும்? ஏன் சாபத்தில் வாழ வேண்டும்? ஏன் வியாதியோடு வாழ வேண்டும்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலை தரப்போகிறார், உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் கண்டிராத ஆசீர்வாதங்களை நீங்கள் காண போறீங்க. ஒரு பெரிய பிரேக் த்ரூ வரப்போகிறது. நீங்கள் உங்களுடைய முயற்சியை நீங்கள் செய்து பார்த்துட்டீங்க, ஆல்ரெடி அது முடிஞ்சு போச்சு. ஆமாம், நீங்கள் எப்படி எத்தனை முறை ட்ரை பண்ண நினச்சிங்களோ அத்தனை முறை ட்ரை பண்ணியாச்சு, ஆனால் ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் நடக்கலை. இன்றைக்கி தோல்வியின் பயத்தினால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. இனிமேல் என்னால் முடியாது என்ற நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. என்னால் முடியவே முடியாது என்ற நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அப்பா, இனிமேல் என்னால் முடியாது, நான் இந்த பெரிய பிரச்சனையினால் சமாளிக்க முடியாது, இவ்வளோ பெரிய சோதனையினால் சமாளிக்க முடியாது, இவ்வளோ பெரிய பணப்பிரச்சனையை வச்சுக்கிட்டு நான் இதை நான் தாண்டவே முடியாது, என்னால் ஓவர் கம் செய்யவே முடியாது என்ற நிலைமைக்கு ஆல்ரெடி வந்துட்டீங்க. ஹேண்டில் செய்யட்டும், என்னால் முடியவே முடியாது, இந்த பிரச்சனையை ஹேண்டில் செய்யட்டும், என்னால் முடியாது, இந்த சாபத்தை ஹேண்டில் செய்யட்டும், என்னால் முடியாது, என்னுடைய கணவருடைய பிரச்சனையை ஹேண்டில் செய்யட்டும், என்னால் முடியாது, என்னுடைய பிள்ளைகளுடைய ப்ராப்ளத்தை ஹேண்டில் செய்யட்டும், என்னால் முடியாது என்ற நிலைமைக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டீங்க. ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், என் அன்புக்குரிய மகனே, மகளே, நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன், நான் உனக்கு விடுதலை தருவேன், நான் உனக்கு சுகத்தை தருவேன், என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை வரும். மார்க் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்தில் 2, 3, 4 வசனத்தை படிப்பிலானால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அநேக ஸ்திரீகள் சமாதி நோக்கி ஓடினார்கள். இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவளோடு தான் ஓடினார்கள். அந்த சமாதிக்கு உள்ளே போய் பார்க்கணும், ஆனால் அந்த சமாதியினுடைய வாயிலே ஒரு பெரிய கல் ஒன்று இருப்பதை கண்டார்கள். அந்த கல் தானே, அது நம்மளால் முடியாதா என்ன என்று சொல்லிக்கொண்டு அந்த கல்லை அவர் அசைக்க, அந்த கல்லை புரட்டி போட ரொம்ப முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்களால் முடியவே முடியவில்லை. மார்க் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 3 வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 4 வசனத்திலே அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது, அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டு இருப்பதை கண்டார்கள். ஆம், என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனை என்ற கல் புரட்டப்படுவதை உங்கள் நீங்களும் உங்கள் குடும்பத்தார் பார்க்க போகிறீங்க. பிரச்சனை என்ற கல், கடன் தொலை என்ற கல், வியாதி என்ற கல், பாவம் என்ற கல், என் அன்புக்குரியவர்களே, புரட்ட முடியாத, தூக்கி எறிய முடியாத இரகசிய பாவங்கள் என்ற கல் இன்னைக்கு புரட்டப்பட போகிறது. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இன்னைக்கு உங்கள் கல் புரட்டப்படுகின்ற நேரம், இன்னைக்கு ஒரு அற்புதத்தின் நேரம், இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கப் போகின்ற நேரம், கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நேரம், தேவ பிரசனம் அளவில்லாமல் உங்களை மூடுகின்ற நேரம், உங்களுடைய பிரச்சனையிலிருந்து, உங்களுடைய வியாதியிலிருந்து, உங்கள் கண்ணீர் கவலையிலிருந்து, கடன் தொலையிலிருந்து முழுவதுமாய் விடுதலை பெறுகின்ற நேரம், உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நிச்சயமாகவே உங்களை உயர்த்த போகிறார்.
பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நண்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் கூட ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களாலும் உங்களை நிரப்ப வேண்டும் என்று நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாய் வர்ற நாட்களிலே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்கி போட போகிறார். எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு முழு விடுதலை கிடைக்க போகிறது. ஆவியானவர் அசைவாட ஆரம்பித்து விட்டார் என் அருமை சகோதரே சகோதரிய. உங்க கண்ணுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒரு ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே அசைவாட ஆரம்பித்து விட்டார். தேவ பிரச்சனம் அளவில்லாமல் உங்கள் குடும்பத்து மேலே உங்கள் மேலே இப்போ காணப்படுகிறது. உங்க கல் புரட்டப்பட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்த நாட்களிலே ஆசீர்வாதத்தை அவர் விரும்பினார். மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10:16 படித்தீர்களானால், அவரிடத்தில் வந்த பிள்ளைகளை கூட அவர் விட்டு வைக்கவில்லை, அவர்களை அனைத்து ஆசீர்வதித்தார் என்று வேதத்திலே நாம் படிக்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:50 நீங்கள் படியுங்கள். பின்பு அவர் பேத்தனியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென் அன்புக்குரிய சகோதரனே சகோதரிய, இன்னைக்கு உங்களையும் கூட ஆசீர்வதிக்க போகிறார். அவருக்காக ஊழியம் செய்கின்ற ஊழியக்காரனை ஆசீர்வதிக்க போகிறார். அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களை அனைத்து முத்தமிட்டு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போக போகின்றது. ஆனால் ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால், அந்த ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை துரிதமாக செய்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பது என்னுடைய பாரமாக இருக்கிறது, என்னுடைய ஆலோசனையாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, வேதத்திலே ஆசீர்வாதம் என்ற வார்த்தை அநேக முறை நமக்கு காணப்படுகிறது. ஆசீர்வாதம் என்ற சொல் கிரீக்கிலே இலோசியா என்று அழைக்கப்படுகிறது. இலோசியா என்றால் என்ன? என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வேலைகளை வெற்றியாக செய்யும்படியாக கர்த்தர் கொடுக்கின்ற அருள்தான் இலோசியா என்று அழைக்கப்படுகிறது. அதைத்தான் உபாகமம் 28:12 நாம் படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சமூகம் நம்மிடத்தில் இருந்தால், அவருடைய பிரசன்னம் அவருடைய மகிமை நமக்குள் இருந்தால், அதை கூட வேதம் எப்படியோ அழைக்கிறது, இலோசியா என்று அழைக்கிறது. என்றால் என்ன? ஆசீர்வாதம் என்று அழைக்கிறது. ஆதியாகமம் 26:3 இப்படியா நாம் படிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, தேவன் நம்மை மேன்மைப்படுத்த, தேவன் நம்மை கனப்படுத்த அவருடைய உதவி நமக்கு கிட்டி நம்மிடத்தில் கிட்டி சேருமானால், அதே வேதம் எப்படியாய் சொல்கிறது? என் அன்புக்குரியவர்களே, ஆசீர்வாதம் என்று தான் அழைக்கிறது, இலோசியா என்று தான் அழைக்கிறது. எபேசியர் 3:16, கொலேசியர் 11:11 நாம் படிக்க முடிகிறது. ஆம், என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, நமக்குள் ஆண்டவர் நன்மை உண்டாக அவர் செய்கின்ற எல்லா காரியங்களும் ஆசீர்வாதம் தான். அதையும் கூட வேதம் எப்படியாய் அழைக்கிறது என்றால், இலோசியா என்று அழைக்கிறது. பிலிப்பியர் 2:13 நீங்கள் படியுங்கள். தேவன் நம்மிலும் நம் மூலமாகவும் கிரியை செய்து நன்மையை உண்டு பண்ணுகிறார் என்று நாம் வேதத்திலே படிக்க முடிகிறது. என் அன்புக்குரியவர்களே, வேதத்திலே 400 மேலாக இந்த ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதம் என்ற வார்த்தை காணப்படுகிறது. ஆமீன் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆனால் ஒன்று, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கண்டிஷனோடு கூடிய காரியங்கள், நிபந்தனையோடு தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ரெண்டு வகையான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நிபந்தனையோடு கூடிய ஆசீர்வாதங்கள், நிபந்தனையற்ற ஆசீர்வாதங்கள். நான் உங்களோடு பேசிக்கொண்டு இருப்பது நிபந்தனையோடு கூடிய ஆசீர்வாதங்கள். ஆதி மாணவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது வேதம் இப்படி சொல்கிறது, தேவன் ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக
தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியே ஆதி மனிதனை செய்தாராம். அதன் பிறகுதான் ஆசீர்வதித்தார் என்று நாம் வேதத்திலே படிக்க முடிகிறது. ஆதியாகமம் 1:26 நீங்கள் படியுங்கள். 26 மனிதனை எப்படி உண்டாக்கினார் என்று நாம் படிக்கிறோம். தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே மனிதனை செய்தார். 28 என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் என்ன? நாம் அந்த முதல் மனிதனாகிய ஆதாமனுடைய நிலைமைக்கு நாம் சேர வேண்டும். பாவம் செய்த ஆதாமை போல் அல்ல. என் அன்புக்குரியவர்களே, தேவனால் செய்யப்பட்டு ஒரு பாவம் அறியாத ஆதாமை போல நாம் மாற்றப்பட வேண்டும். அவருடைய சாயல் என்பது அவருடைய டிவைன் நேச்சரை குறிக்கிறது. நாம் அவரே போல அவருடைய குணங்களை உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். ரூபம் என்பது என் அன்புக்குரியவர்களே அவருடைய கிரியையை குறிக்கிறது. நாம் அவருடைய கிரியையை உடையவர்களாக வாழ வேண்டும். அவருடைய சுபாவத்தின்படியும் அவருடைய கிரியையின்படியே நாம் வாழும்போது நம்மை ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுவார். ஏனென்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நாம் பெறுவது என்பது நம்மளுடைய நமக்குள் இருக்கின்ற அந்த டிவைன் நேச்சரின் படியே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நமக்குள் இருக்கிற அந்த தேவனுடைய கிரியின்படியே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். என் அன்புக்குரியவர்களே, நேச்சுரலாக ஒரு மனிதன் சரீர கிரியலை உடையவராய் வாழ்கிறான். அவன் ஃப்ளஷ்லே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சரீரத்தின் காரியங்கள், சரீரத்தின் பாவங்கள் அவனிடத்தில் காணப்படுகிறது. ஆனால் எப்பொழுது நாம் தேவன் சாயலாக மாற்றப்படுவோம் என்றால் என் அன்புக்குரியவர்கள் 2 Corinthians 3:17-18 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவி என்பவர் நம் மேல் வரும்போது முதலாவது நம்மளை விடுதலை பண்ணுவாராம், இரண்டாவதாக நம்மை அவருடைய சாயலாக மாற்றுவாராம். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படும்படியாக, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும்படியாக முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் பரிசுத்தாவியானவர் உங்களை வாழ்க்கையிலே வரவேற்க வேண்டும். பரிசுத்தாவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெல்கம் பண்ண வேண்டும். யாருடைய வாழ்க்கையில பரிசுத்தாவி இடைப்பட ஆரம்பிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிரதான காரியங்களை காண்போம், கர்த்தருடைய விடுதலை காண்போம், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை காண்போம். என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்ய விரும்புகிறார், வல்லமையான காரியங்களை செய்ய விரும்புகிறார். உங்களை கட்டுக்களை அறுத்து உங்களை சுகமாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வியாதி என்பது ஆசீர்வாதமே இல்லை. ஆம், கடன் தொல்லை என்பது ஆசீர்வாதமே இல்லை. ஆம், தோல்வி என்பது ஆசீர்வாதமே இல்லை. ஆம், என் அன்புக்குரியவர்களே, எப்போ பார்த்தாலும் சோர்வுற்று கலக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு வாழ்வது ஆசீர்வாதமே அல்ல. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க? கர்த்தருடைய சாயலாக நீங்கள் மாற்றப்பட வேண்டும். அவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளாக இறங்க வேண்டும். இன்னைக்கு தேவ ஆவியானவர் யார் மேலே அசைவாடுகிறாரோ, தேவ பிரசனம் யாருக்குள்ளே வல்லமையாக கிரிய செய்கிறதோ, அவர்கள் எல்லோரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுவார்கள். இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தரின் சாயலாக நான் மாற்றப்படுவது அல்லாமல் தாழ்மை உடையவர்களாக வாழ வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் என்ற காரியத்தை நீங்கள் மறந்து போகக்கூடாது. பிள்ளைகளை அழைத்து தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் படிக்க முடிகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 10:16 நாம் இப்படியாக வேதத்தில் படிக்கிறோம். தன்னிடத்தில் வந்த பிள்ளைகளை சீடர்கள் தடுத்தாலும் அவர்களை அழைத்து அரவணைத்து தேவன் ஆசீர்வதித்தார் என்று நாம் வேதத்திலே படிக்க முடிகிறது. அப்படி என்றால் நாம் இதிலிருந்து என்னத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம்? நாம் பிள்ளைகளாக மாற வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளை பற்றி சொல்லணும்னா ரொம்ப நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஒன்று ஆண்டவருக்கு பிள்ளைகளிடத்தில் பிடித்த காரியம் என்னவென்றால் அவருடைய தாழ்மை தான். ஆகவே தான் மத்தேயு சுவிசேஷம் 18 நாம் இப்படியாய் படிக்கிறோம். ஒரு பிள்ளையை சீடர்கள் முன்பு கொண்டு வந்து இந்த பிள்ளைகளைப் போல நீங்கள் மாறாவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென் அன்புக்குரியவர்களே,
தேவன் நம்மோடு பேசுகிறார். நாம் தாழ்மையின் ஆவியுடையவர்களாய் வாழ வேண்டும். நாம் ஆவியானவர் நம்மை உடைக்கும் போது தான் இந்த தாழ்மை வருகிறது. ஆமே. அன்புக்குரியவர்களே, யாக்கோபு எழுதின நிருபம் 4:6 இப்படியாக சொல்லப்படுகிறது, தாழ்மை உடையவர்களுக்கு ஆண்டவர் கிருபையை தருகிறாராம். ஆமே. அன்புக்குரியவர்களே, எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தாழ்மையாய் நடந்து கொள்கிறோமோ அவளுக்கு அவ்வளவாய் நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். தேவன் நம்மளை கனப்படுத்துவார், தேவன் நம்மை உயர்த்துவார். இந்த தாழ்மையின் ஆவி என்ன எடுத்து இன்னைக்கு நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். ஆமீன். அன்புக்குரியவர்களே, யாருடைய வாழ்க்கையிலே தாழ்மை காணப்படுகிறதோ அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஏன்? இந்த தேசமே ஆசீர்வதிக்கப்படும். 2:7 படியுங்கள். ஒருவன் தன்னை தாழ்த்தி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது தேசத்தையே சுகமாக்குறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமீன். அன்புக்குரியவர்களே, இந்த தேசம் தாழ்மையுடைய கையிலே இருக்கிறது. யார் தாழ்மையாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் மூலம்தான் இந்த தேசத்தை, உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். தேவன் ஆசீர்வதிக்கின்ற நேரத்துக்குள்ளாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். தேவன் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப் போகிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியை காரிருள் மூடும். ஆம், உலகம் முழுவதும் காரிருள் என்ற பாவம் மூடிக்கொண்டிருக்கிறது, பஞ்சம் மூடிக்கொண்டிருக்கிறது, கொள்ளை நோய் என்ற காரிருள் மூடிக்கொண்டிருக்கிறது, பசியினால் மக்கள் இப்பொழுது மரணத்துக்குள்ளாக்கப்படுகிறார்கள். ஆம் என் அன்புக்குரியவர்களே, இந்த காரிருள் மூடுகின்ற நேரத்தில் தேவனுடைய மகிமை உங்கள் மேலே உதிக்கும். தேவன் உங்களை உதிக்க செய்ய போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கண்டிராத ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தரப்போகிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்கள். நாம் ஆல்ரெடி படித்தோம் லூக்காயின் சுவிசேஷம் 24:50 தம்முடைய சீடர்களை ஆசீர்வதித்தாராம். இந்த சீடர்கள் யார்? ரெண்டு காரியத்தை என்னால் சொல்ல முடியும். மார்க்கின் சுவிசேஷம் 3:13 வேதம் இப்படியாக சொல்லுகிறது, தனக்கு பிரியமானவர்களை ஆண்டவர் அழைத்தாராம். ஆமீன். அன்புக்குரியவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களை அவர் அழைத்தார். அவர் எதுக்கு எதற்காக அழைத்தாராம்? தம்மோடு இருக்கும்படியாக அழைத்தாராம். 3 சீடர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். அதனுடைய பலன் என்னவென்றால் அவர்களை கடைசியாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்கள் கர்த்தரோடு இருக்க வேண்டும், கர்த்தரோடு வாழ வேண்டும். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவாய் கர்த்தரை நேசித்து அவருடைய பாதத்திலே நீங்கள் உங்களுடைய சமயத்தையெல்லாம் உங்களுடைய நேரத்தெல்லாம் செலவிட்டு கொண்டிருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஜபவீரனை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஜபவீரன் என்பவன் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்க போவதே இல்லை, நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அன்புக்குரியவர்களே, நாம் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு உடனே நம்மை ஆயத்தமாக்குவது என்னவென்றால் ஜபந்தான். ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார் லூக்காயின் சுவிசேஷம் 21:34-36 நீங்க படியுங்கள், எப்பொழுதும் ஜபம் பண்ணி கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆமீன். அன்புக்குரியவர்களே, நாம் தேவனுடைய குமாரன் முன்பாக நிற்க வேண்டுமானால் நாம் ஜெபித்து ஜெபித்து தேவனுடைய அந்த சாயலுக்குள்ளாக நாம் மாற்றப்பட வேண்டும். யார் ஜெபிக்கிறார்களோ அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, ஒரு கிறிஸ்தவனாக ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஜெபிக்கவில்லை என்றால் நீங்கள் கிறிஸ்தவர்களே அல்ல. உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்குதா? நீங்கள் பர்சனலாக கர்த்தருடைய சம்பவத்துக்கு முன்பு ஜெபம் பண்ணுறீங்களா? உங்களுக்கு அதுக்கெல்லாம் சமயம் கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் சொல்கிறீங்க கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும்னு சொல்கிறீங்க, எப்படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பது? ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கூட ஜெபிக்க முடியல, எப்படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? எதை வச்சு உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? உங்கள் வீட்டில் ஒரு குடும்ப பிரார்த்தனை இல்லை, எவ்வளோ நேரம் வேஸ்ட்டாக நீங்கள் செலவு பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் ஒரு மணி நேரம் ஒரு குடும்பமாக உட்காந்து ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு நாதி இல்லை, எப்படி கர்த்தரவங்களை ஆசீர்வதிக்க முடியும்? என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் இயேசுவோடு இருக்கும்போது தான் நீங்கள் முழு பலனை அடைய முடியும், ஆசீர்வதிக்க முடியும். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் இந்த நல்ல நேரத்தில். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படிய ஆண்டவருக்கு வழி ஆயத்தமாக்குங்கள். வழி ஆயத்தமாக்கு முதலாவது அவருடைய சாயலாக மாற்றப்பட வேண்டும்.
இரண்டாவதாக என் அன்புக்குரிய உள்ள பரிசுத்தாவே நம்மை நம்மேல் அசைவாடும்போது அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியே நம்மளை மாற்றுவார். அதுதான் நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு செல்லும். இரண்டாவதாக நாம் பிள்ளைகளைப் போல மாற வேண்டும், தாழ்மையுடையவர்களாக வாழ வேண்டும். மூன்றாவதாக நாம் அவரோடு வாழ வேண்டும், அவருக்கு விருப்பமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும். ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்டதான காரியங்களை உங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். இது ஆசீர்வாதத்தின் சமயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தே தீருவார். உங்களோட வாழ்க்கையிலே இதுவரைக்கும் கண்டிராத அற்புதங்களை ஆசீர்வாதம் காண போறீங்க. தேவன் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். 10 நாட்களுக்குள்ளாக உங்களை ஆண்டவர் விடுதலை செய்ய போகிறார். உங்களோட வாழ்க்கையிலே சொல்ல முடியாத அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆஜபிக்க போகிறேன். எங்களை நேசிக்கின்ற அன்பான பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நீர். ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதமாக படைக்கப்பட்டோம். இந்த நல்ல நேரத்திலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். எத்தனையோ பேர்கள் கடன் தொலையினால் கஷ்டங்களினாலும் ஆண்டவர் கடன் தொலையினால் பீடிக்கப்பட்ட ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாளப்பா, இப்பொழுதே விடுதலை தரும்படி ஆட்சேபிக்கிறேன். அற்புதம் நடக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். எல்லா விதமான கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கும் ஆண்டவரே, இப்பொழுது ஆசீர்வாதம் தாங்கப்பா. இப்பொழுது அபிஷேகம் இறங்கட்டும், தேவ பிரசனம் இறங்கட்டும். எல்லா கட்டுகள் இயேசு நாமத்தினாலே இப்பொழுது சுக்குநூறாய் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். தேவ பிரசனம் இறங்கி வரும்படி ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்தாவியானவர் இறங்குவாராக, வல்லமை இறங்குவதாக, தேவ பிரசனம் இறங்குவதாக. ஒரு பெரிய விடுதலையை தாரும், அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது தேவ மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் உயர்த்தும், நீர் பலப்படுத்தும். இப்பொழுது சுகம் உண்டாகும்படி ஆட்சேபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுடைய ஜெப உதவிகளை இன்றைக்கே எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபித்து கர்த்தர் சொல்லுகின்ற ஆலோசனைகளை, தீர்க்க தரிசனமாய் சொல்லுகின்ற வார்த்தைகளை உங்களோடு சொல்ல நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களை உங்களுடைய சகோதரர்களாக சகோதரிகளாக பாவித்து உங்களுடைய காரியங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த டிவி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படியானால் உங்கள் காணிக்கைகளை, நன்கொடைகளை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம். நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்களுடைய வங்கி விலாசம் தஹிஞ்சு அக்னி டிரஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட் நம்பர் 3572244370 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மெயின் பிரான்ச் ராஜமுந்திரி. இப்பொழுது எங்கள் தஹிஞ்சு அக்னி ஊழியத்தை சோசியல் மீடியாவிலும் ஃபாலோ பண்ணலாம். எங்கள் முகவரி டாக்டர் தாமஸ் தஹிஞ்சு அக்னி ஊழியங்கள் துமராவா ராஜமகேந்திரபுரம்.